நீலகிரி மாவட்டத்தில் இன்று அதி கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கும் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம். வணக்கம் மணிவண்ணன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்து வரக்கூடிய நிலையில்தான் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்ல தொடர்ந்து கனமழையானது பெய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்துல அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் அவலாந்தியில் 37 சென்டிமீட்டர் என்ற அளவுல அதிகனமழை பதிவாகி இருந்த நிலையில அடுத்த 24 மணி நேரத்திற்கும் நீலகிரி மாவட்டத்துல அதி கனமழை பெய்வதற்கான சிவப்பு நிற எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. அதை ஒட்டி இருக்கக்கூடிய கோவை மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழை பெய்வதற்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்றைய தினம் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்றைய தினம் அதை ஒட்டி, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மேற்கு பகுதியில் பாத்தீங்கன்னா கேரளாவை ஒட்டிய காசர்கோடு, கண்ணூர், கோழிக்கோடு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்திருக்கக்கூடிய நிலையில்தான் மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்று கிழக்கு நோக்கி மேற்கு தொடர்ச்சி மலையில் மோதும் பொழுது மேக உற்பத்தியாகி அதிகப்படியான மழை பொழிவு இந்த காலகட்டத்தில் பெய்து இருக்கிறது. அதனால்தான் அடுத்த 24 மணி நேரத்திற்கு அதிகனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிவண்ணன்.